ভাই জাহির ভাই ভাই না ভাই আরে মোড় ওয়ালা বল সুতরাং ভাই மதுரை ரைஃபிள் கிளப் 1958 ஆரம்பிக்கப்பட்டு இந்த 48வது மாநில அளவிலான இந்த ரைஃபிள் கிளப் ஷூட்டிங் காம்படிஷனை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தமிழகத்திலிருந்து எல்லாருமே வந்து நிறைய பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். கடந்த வருடம் திருச்சியில் நடந்ததை விட 300 போட்டியாளர்கள் அதிகப்படியாக கலந்து கொண்டு கற்பித்துள்ளார்கள். பன்னிரெண்டு கீழ் உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது. சிறப்பாக அரங்க இந்த குழு சிறப்பாக வேல்சங்கர் அவருடைய குழுவினர்களும் இந்த நிகழ்ச்சிகளை அமைத்துள்ளார்கள். முன்னாள் காவல்துறை இயக்குனர் மற்றும் தமிழகத்திலிருந்து அனைத்து போட்டியாளர்களும் வந்து கலந்து சிறப்பித்துள்ளனர். என்னுடைய பேர் வேல்சங்கர், தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷனுடைய செயலாளர். இன்று 11ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 23ஆம் தேதி வரை இங்கே மதுரை ரைஃபிள் கிளப்பில் வந்து 48வது மாநில துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற இருக்கிறது.
இன்று வந்து பயிற்சி நடைபெற்றது. நாளையிலிருந்து பிஸ்டலுக்கான போட்டிகள் ஆரம்பமாகிறது. பிஸ்டலில் வந்து 10 மீட்டர்ஸ் ஏர் ரைஃபிளு, ஏர் பிஸ்டலு, 25 மீட்டர் பிஸ்டலு, 50 மீட்டர் பிஸ்டல், மூணு பிரிவில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள், சிறுவர் சிறுமியர், இது தவிர வந்து சீனியர் மாஸ்டர்ஸ், அதாவது 45 முதல் 60 வயது உள்ளவர்களுக்கும் போட்டிகள் இருக்குது. அதே மாதிரி 60லிருந்து 70 வயது உள்ளவர்களுக்கும் போட்டி இருக்குது, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் போட்டி இருக்குது. அதனால் வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது, அனைத்து தரப்பினரும் வந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக இது அமைந்துள்ளது. சென்ற முறை திருச்சியில் வந்து நடைபெற்ற இந்த மாநில போட்டியில் வந்து 1240 பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை 300 பேர் கூட, 1540 பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷனோட 62 யூனிட்ஸ் வந்து அஃபிலியேட்டடாக இருக்குது. இதில் வந்து அதிகப்படியாக இந்த ஆண்டு வந்து 51 யூனிட்லேருந்து அது ஒரு மிகுந்த மதுரைக்கு ஒரு மிகுந்த சிறப்பு. எப்பயுமே மதுரையில் போட்டி நடந்தாலும் அது சிறப்பாக நடைபெறும். இந்த போட்டிக்கான பிஸ்டல் போட்டிக்கான முதல் பரிசரிப்பு விழா வந்து வருகின்ற 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ரைஃபிள் பிரிவுகளுக்கான பரிசளிப்பு விழா வந்து 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இது வந்து வந்து தேசிய போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோனல் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஜிவி மாவலங்கர்னு, அது வந்து தேசிய போட்டிக்கான தெரிவு போட்டிகள். இந்த இரண்டு போட்டிகளுக்கு போகக்கூடிய தெரிவு போட்டியாக தான் மாநில போட்டி நடைபெற்றுருக்குது. இதில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணவங்க அந்த ஜோனல் காம்படிஷனுக்கும் மாவலங்கர் காம்படிஷனுக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அங்கே அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் காம்படிஷன்ஸ் போகலாம். சரி.